பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 1977 அதிமுக சார்பில் போட்டியிட்ட பாலுச்சாமி வெற்றி பெற்றார். 80 சுயேட்சையாக நின்ற ஏ எஸ் பொன்னம்மாள் வெற்றியடைந்தார். 84 அதிமுக சார்பில் போட்டியிட்ட பாலுச்சாமியே மீண்டும் வெற்றி பெற்றார். 89 காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட ஏ எஸ் பொன்னம்மாள் வெற்றி பெற்றார். 91 காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட ஏ எஸ் பொன்னம்மாளே தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி அடைந்தார். 96 தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட ஏ எஸ் பொன்னம்மாளே மீண்டும் வெற்றி பெற்றார். 2001 அதிமுக சார்பில் கு அன்பழகன் வெற்றி பெற்றார். 2006 அதிமுக சார்பில் எஸ் தேன்மொழி வெற்றி பெற்றார். 2011 புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட ராமசாமி வெற்றி பெற்றார். 2016 அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆர் தங்கதுரை வெற்றியடைந்தார். 2019 அதிமுக சார்பில் போட்டியிட்ட எஸ் தேன்மொழி வெற்றியடைந்தார். நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக 2 முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் புதிய தமிழகம் கட்சி ஆகிய கட்சிகள் தலா 1 முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றன. அதிகபட்சமாக அதிமுக 6 முறை இந்த சட்டமன்ற தொகுதியில் வென்றிருக்கிறது. 2016 அதிமுக சார்பில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட தங்கதுரை தகுதி நீக்கம் செய்யப்படவே அதைத் தொடர்ந்து வந்த 2019 இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் தேன்மொழி வெற்றி பெற்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில் நிலக்கோட்டை மக்கள் யாரை ஆதரிக்கப் போகிறார்கள்? மக்களின் பதில்கள் இதோ. ஆனால் இப்போ நிலக்கோட்டை தொகுதியில் நம்ம இருக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை என்ன அப்படிங்கிறத கணிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் ஆதன் தமிழ்லேருந்து. நீங்கள் சொல்லுங்கள், 2021 ஒரு இளைஞராக இருக்கிறீங்க, உங்கள் ஆதரவு யாருக்கு? நாங்கள் ஸ்டாலினுக்கு தாங்கய்யா. முதலமைச்சராக பழனிசாமி தான், எடப்பாடி பழனிசாமி ஐயா. எடப்பாடிக்கு கமலை வந்தால் நல்லாயிருக்கும்னு ஸ்டாலின் மாற்றி வந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரே ஒரே ஸ்டாலினுக்கு தான். எடப்பாடி பழனிசாமி, எங்க ஆதரவு வந்து மு க ஸ்டாலின். ஸ்டாலின் தான் மக்கள் செல்வ டிடி தினகரனுக்கு. மு க ஸ்டாலின் அவருக்கு தான் எங்க ஃபுல் ஆதரவு. ஆமா சார், எல்லாத்துக்குமே பெரிய அடியாத்தியா இருக்கு. இந்த 2021 சுத்தமா வேலை இல்லை, எங்கிட்டுமே எந்த ஒரு காசு இல்லை. ஏன் எல்லாத்தையுமே லாக்டவுன் போட்டு வச்சிருந்தாங்க. சுங்கச்சாவடியை மட்டும் திறந்து விட்டுருந்தாங்க. எதுக்கு திறந்து விட்டுருந்தாங்க? எல்லாம் அந்த காய்கறி முக்கியமான மளிகை பொருள் வருது, எல்லாத்தையும் அந்த சுங்கச்சாவடி வரியில கொண்டு போய் ஏத்திக்கிட்டு இங்கே கொண்டு வந்து இல்லாத ஏழை மக்களை சுமத்துறதுக்கு தான் திறந்து விட்டாங்க. எதுக்குங்க திறந்து விட்டாங்க? மாறணும்னு விரும்புகிறேன், இந்த ஆட்சியே வேணாம். ஏன் ஒரே எடப்பாடியே வந்துருக்கிறாரு? கண்டிப்பாக மக்கள் சார், டிடிவிக்கு தான். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் மாற்றங்கிறது அப்பாற்பட்டது. தமிழகத்தை பொறுத்தவரையும் திராவிட கட்சி தான் அங்க வைக்கும் ஆட்சியாலும். ஒன்று டிடிவியாக இருக்கணும், இல்லாட்டி கமலஹாசனாக இருக்கணும். எடப்பாடி தான், எடப்பாடிக்கு தான். நான் திராவிட முன்னேற்ற கழகம் 70 ஆண்டு ஆட்சியை நடத்திட்டுருக்கு. ஸ்டாலின் தான் ஸ்டாலின். நாங்கள் ஏடிஎம்கே. மத்திய சிறுகார் தொடர்பு இல்லைன்னா திமுக வருங்க. எடப்பாடி பழனிசாமி நல்லா செய்கிறாரு, இப்படியே இன்னும் மேலும் மேலும் நல்லா செய்யணும். ஸ்டாலின் தான் முக ஸ்டாலின். ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தது. ஸ்டாலின் சீமான் வரலாம், நாம் தமிழர். ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அல்லாஜி தரப்போற திமுக ஸ்டாலின் தான். ஸ்டாலினுக்கு தான். விஜயகாந்த் சுய தனியாகவே வந்தாலும் அது சிறப்பாக இருக்கும். இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு மாற்றம் கண்டிப்பாக வேணும். இந்த இதுக்கு கண்டிப்பாக மாற்றம் வேணும். ஸ்டாலின். ஸ்டாலின் தான். இப்போ ஆளுங்கட்சிக்காக வந்து 2000 போன தேர்தல் கொடுத்தாங்க, திமுக 500 கொடுத்தாங்க. இதில் வந்து இவங்க 500 கொடுத்தனால தான் தோத்தாங்க, அதே உண்மை. இந்த நில வரும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது விரும்புறது மக்கள் வந்து பண வளர்த்து தான் விரும்புகிறாங்கன்றது ஒரு பிரதானமாக இருக்குது. ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும்.
கட்டளைக்கு ஸ்டாலின் தான் வரணும். ஆமாம், நம்ம நம்புறது வந்து முக ஸ்டாலியா நம்புகிறோம். சீமான் வர்றதே இளைஞர் கட்சிகளா எதிர்பார்க்குறாங்க. மக்கள் நீதி மையம் ஏன் ஆதரவு வந்து கடவுளை ஓப்பனாக சொல்ல போனால் காசு கொடுக்காம எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் நாட்டு கடலை செய்வேன். காசு கொடுத்துட்டானா அவன் நாட்டை விற்கத்தான் பார்ப்பேன். எனக்கு விவரம் தெரிய போவேன். ரோட்டில் திரிஞ்சு அவன் போகிறேன். இன்றைக்கி பல கோடியாக சம்பாரிச்சு குமிச்சு வச்சிருக்கேன். என்னடா நான் தான் கட்சிக்காரன்ட்டுக்கிறேன். என்ன சொல்லுங்கள், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற தவறை வந்து கட்சிக்காரன் வந்து மறுச்சு போறான். போலீஸ்காரங்களையும் ஒரு உருப்படியாக வேலை செய்ய விட மாட்டான். அதான நாட்டு நடக்குது. அதனால் வந்து காசு எவன் கொடுக்குறானோ காசு வாங்கினவன் வந்து அவனுக்கு அடிமையாகத்தான் இருப்பேன். எல்லா பயிலும் சங்கம் வைக்கிறான், எல்லா பயிலும் கோரிக்கை வைக்கிறான். உழைக்கிறவனுக்குன்னு என்ன சங்கம் வச்சுருக்கான் சொல்லுங்கள் பாப்பா. அவன் உழைப்பு மட்டும்தான், அவன் ஓட்டு மட்டும்தான் இவங்களுக்கு தேவைப்படுது. ஓட்டு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் எவன்டே தெரியாதுன்றான். அதானே நடக்குது. அதனால் இவங்க எல்லாம் வந்தாலும் நாடு கெட்டுப்போம். பேசாமல் பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஒப்படைச்சு போனால் ரொம்ப நல்லது. ஆனால் காசு கொடுத்து நம்ம ஆட்சி அமைக்கிற பாரு, அது சனநாயகத்துக்கு அர்த்தமே இல்லை. அது வந்து சர்வாதிகாரம். ஜனநாயகத்தை காப்பாற்ற காப்பாற்றினேன். என்னோடய ஆதரவு அப்படின்னாக்கா மக்கள் கட்சிக்கு தான். மக்கள் நீதி மய்யம் எங்கள் ஆதரவு ஸ்டாலினுக்கு. எடப்பாடி தாங்க வருவார். அவர் தான் எடப்பாடி தான் வரணும். ஸ்டாலின் ஸ்டாலின் வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். முக ஸ்டாலினுக்கு தான். ஸ்டாலின் வந்தாலும் நல்லாயிருக்கும். எடப்பாடி நம்ம கட்சி எப்பயுமே நோட்டாக தானே. எங்களுடைய ஆதரவு வந்து திமுக கூட்டணி தான். ஸ்டாலின் முதலமைச்சராக வரணும். ஸ்டாலின் தான் ஆதரவு. டிஎம்கே தான் ஸ்டாலின். எடப்பாடி தான் வரணும். எடப்பாடி வந்தாலும் டிஎம்டிகே தேமுதிக விஜயகாந்த் தலைவர் தான். எடப்பாடிக்கு பழனிசாமி தான். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். கலைஞர் வந்தால் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எடப்பாடி தான். திமுக வந்தால் அவங்க இப்போ ஒரு ஆசார் இருந்தால் அந்த தங்கமொண்ணுனுடைய அரு எப்படி செய்வாங்கன்னு நுணுக்கம் தெரியும். அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க ஏற்கனவே. அதனால் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். எடப்பாடி தான் வரணும். இப்போ முதலமைச்சர் அவர் தான் எங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறோம். திமுக வந்தால் நல்லாயிருக்கும். முக ஸ்டாலினுக்கு நம்ம எப்பவுமே ரெட்டில் தான். அதிமுக நம்ம தளபதி முக ஸ்டாலின் ஸ்டாலின் சார் வரணும். முக ஸ்டாலின் தான் வருவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதிமுகவுக்கு இந்த வட்டம் கிடையாது. திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலக்கோட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சொல்ல விரும்புறீங்களா? இது சிக்கல் இருக்கு தீர்க்கப்படாமல் அப்படின்னு. போக்குவரத்து நெரிசலாம் நிறையா இருக்கு. அதை கொஞ்சம் சரி பண்ணணும். பணம் 5000 ரூபா ஸ்டாலின் கொடுக்க சொன்னார் இந்த கொரோனாவுக்கு. இப்போ என்ன சீரா வந்து 2500 ரூபாய்க்கு வந்து கார்டு மூலியமாக கொடுத்து இப்போ ஓட்டு வாங்குறதுக்காக அதை செட்டாக பண்ணுறாங்க. இதெல்லாம் மூடு வந்திருந்தேன். ஆனால் சம்பாரிச்சு இப்போ அவன் தான் சம்பாரிச்சுக்கிட்டான். எப்படி சம்பாரிச்சுக்கிட்டான்டா? இந்த டிஎம்கே பீரியடில் லோன் தள்ளுபடி ஆனதுவரம் டிஎம்கே பீரியடில் தான். ரொம்ப வறட்சியான பகுதி. எந்த நலத்திட்ட உதவியும் செய்யலை. இதுவரைக்கும் அந்த முதியோருக்கு டிஎம்கேல போட்டதை பூரா காலி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மக்கள் வந்து எந்த இதுவுமே பார்க்க மாட்டேன்றாங்க. ரிசர்வ் தொகுதி மாறணும். ரிசர்வ் தொகுதி மாறணும். நிலக்கோட்டைக்கு ஒரு விமர்சனம் பிறக்கும். என்ன சார், கொஞ்சம் வந்து அவுட் சைடு லேடிஸ் போகிறாங்களே சார், அந்த பாத்ரூம் வசதி கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். கைப்புற வசதி. ஆமாம் சார், இங்கே விட்டால் பாத்ரூம் வசதி போனால் அங்கே பஸ் ஸ்டாண்டு போகணும். அங்கேயும் கொஞ்சம் கைப்பிடம் வந்து கம்மியாக தான் இருக்குது வசதி. இந்த லேடிஸ் இடம்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது கொஞ்சம் பண்ணி கொடுத்தா அந்த தோதாக இருக்குது சார். எங்களுக்கு எங்கேயா இருக்குது நிலக்கோட்டையிலையா? மக்கள் இந்த போக்குவரத்து நெரிசல், போக்குவரத்து நெரிசல் நிறையா இருக்குது. இங்கே நிலக்கோட்டையில் வந்து இருக்க மக்கள் பொதுவாகவே என்னென்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ரெவன்யூ பிரச்சனை. பட்டா மாத உத்தரவாதம், பட்டா போர்ச்சரி. இங்கே நிலக்கோட்டையில் இருக்க தாசில்தார் வரணும். கம்பல்சரி இது அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்க ஹையர் ஆஃபீஸர் அது நல்லா இருக்கும் போத நிலக்கோட்டையில் இருக்க அதிகாரிகள் பயந்து வேலை பார்த்தாங்க. இது வந்து பா ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கும் போதே கரண்டான நிலவரங்கள் அருமையாக செயல்பட்டு இருந்த காலங்கள். அவருக்கு அப்புறம் அவர் மாறிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டை வட்டாட்சியரும் திண்டுக்கல்ல இருக்க உதவி கோட்டாட்சியர் சுரேஷ்கண்ணா இவங்கெல்லாம் சேர்ந்து டைப் பண்ணி நிர்வாகத்துக்கு முரண்பாடாக இப்போ சாதாரண மக்கள் போகும்போது என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா எல்லாமே மாற்றுறாங்க. ஆன்லைன் மோசடி. இப்போ மேலோட்டம் நம்ம இருப்போம், அடியில் பார்த்தீங்கன்னா யார் இருக்கக்கூடாது அவங்க பேர் இருக்காங்க. கம்பல்சரி. இது எங்கே நடக்குதுன்னா நிலக்கோட்டையில் ரொம்ப ஓவர். இந்த இதை மாற்றலைன்னா மக்கள் சாதாரண மக்கள் யாருமே வாழ முடியாது. இந்த அயோக்கியத்தனம் பூராமல் எங்கே நடக்குதுன்னா நிலக்கோட்டையில் நடக்குது. சாதாரண மனிதர் போனால் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் எவ்வளோ எவ்வளோ நூதன முறையில் கொள்ளையடிக்கணும் அயோக்கியத்தனம் பண்ணுறாங்களோ இது பூராமே நிலக்கோட்டை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது இது பெரிய ஒரு குறையாக இருக்குது. முக்கியமான மக்கள் பிரச்சனைனா நிலக்கோட்டையில் பூ மார்க்கெட்டு, அதாவது செண்டு. ஆமாம், அதை விரிவுபடுத்தணும். அதை விரிவுபடுத்தணும் கண்டிப்பாக. 12 கால்வாய் பிரச்சனை வந்து முக்கியமானது. இந்த இதில் 12 கால்வாய் அது முக்கியமான பிரச்சனை தான். தண்ணி சரியாக கிடைக்கல. இதே ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. நிறையா வந்து இப்போ வந்து நிலக்கோட்டை பகுதியில் வந்து பூ, அதாவது இங்கே நிறையா வந்து பூ விவசாயிகள் தான், பூ மார்க்கெட். அது வந்து அவங்களுக்கு தனியாக ஃபேக்ட்ரி அமைச்சு கொடுக்கணும். இந்த சென்ட் ஃபேக்ட்ரின்னு சொல்லி இருக்குனே சொல்லியிருக்காங்க. இன்னும் அமைச்சு கொடுக்கல, அதை அமைச்சு கொடுக்கணும். அப்புறம் வந்து இங்கே வந்து வத்தலகுண்டு பகுதியில் நிறைய பெரிய ஃபேக்ட்ரியில் எதுவுமே கிடையாது. இந்த கொடைக்கானல் நம்பி தான் இருக்காங்க. டூரிஸ்ட் பிளேஸை வச்சு அந்த வத்தலகுண்டு
பகுதி இருக்கு. அப்ப இங்க வந்து ஒரு பெரிய நிறுவனங்கள் எல்லாம் கொண்டு வரணும், அரசு நிறுவனம் கொண்டு வரணும், நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய கொண்டு வரணும் கொண்டு வரணும். மெயின் வந்து குடிதண்ணி பிரச்சனை. மற்ற விவசாயத்தில் வந்து குளங்குட்டைகளில் நீர் வர்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறது இவ்வளவு. சுகாதாரம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் சாக்கடை தண்ணி தேங்கி நிற்கிது. மடி மழை நீர் வடிகால் இதெல்லாம் சரியாக அமைக்காமல் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்களே பார்க்கலாம். அங்கனாங்கண்ணே நம்ம சொல்ல வேண்டியதில்லை. முக்கியமான பிரச்சனை வந்து குடிதண்ணி ஆதாரம் முக்கியமாக வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து குளங்குட்டையில் இருந்தால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக பார்க்கும். இந்த பக்கத்தில் பத்திரக்குண்டில் 7 கிலோமீட்டரில் போகிற ஒரு காவா தண்ணி வந்து பக்கத்தில் இருக்க கொங்கலத்துக்கு அம்மாய்க்கு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை யாருங்களுக்கு ஒரு தொழிலாளர்கள் எடுத்து செயல் எடுத்து பண்ண மாட்டாங்க. அதுக்கு வர இந்த எம்எல்ஏ எம்பி இருக்கவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து அவர் 7 கிலோமீட்டருக்கு தண்ணியை கொண்டு வந்து பக்கத்தில் இருக்க அம்மாய்க்கு செலுத்தி விட்டால் இந்த பக்கம் ஒரு 20 ஏக்கர் பக்கம் நல்ல ஒரு பாசனத்துக்குள்ளே இவர் 20 கிராமங்கள் இருக்குது. ஓரளவுக்கு வசதியாக பார்க்கலாம் ஆகலாம். அதனால் வந்து ஸ்டாலின் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நாங்கள் கருத்து போடுறோம். விவசாயம் தாங்க ரொம்ப விலைவாசிகள் உரம் பூச்சி மருந்து எல்லாமே விலைவாசி உயர்ந்துருச்சு. போட்ட முதல்ல எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். குடிநீர் பிரச்சனை இருக்குன்றதை விட சுகாதாரமான குடிநீர் பிரச்சனை இருக்குது. இல்லை இல்லை அந்த குழாயில் வர்ற தண்ணியை யாரும் குடிக்க முடியாது. இப்போ நம்மளே ரோட்டில் போகிற எது கொட்டி கிடக்கு பள்ளமாக இருக்குது. இப்போ நான் அங்கேருந்து என் சொந்த ஊர் போங்களாடி பள்ளம் மேடாக இருக்குது. அது சொல்லலான்னு பார்த்தா நம்ம யாட்டு போய் சொல்ல சொன்னால் நம்மளை எதிரிமாயின்னு நினைக்கிறாங்க. அடுத்து நம்மளை குடி வச்சு தாக்குறாங்க. இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எங்கூரில் இருக்க ஆளுங்கச்சிக்காங்க வந்து என்னடா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது. சாலை வசதி எல்லாமே இருக்குது. எல்லா இதையும் சொல்கிறப்ப நம்ம எதை சொல்கிறது. விவசாயிகளுக்கு 2000 ரூபா மோடி தராரு. மோடி தராருன்னா மீதி விலைவாசி பூரா ஏற்றிட்டாங்க. பெட்ரோல் இன்றைக்கி 100 ரூபா வந்துருச்சு. இன்னும் பெட்ரோல் விலை கூடும். ரேஸ் அரிசி யார் சாப்பிட்றா? ரேஸ் அரிசியை வாங்கி கோழி ஆடுக்கு தான் போடுறாங்க. மக்கள் சாப்பிட்ற நல்ல அரிசி அரிசி விலை 50 ரூபா போயிடுச்சு. இல்லை நீர்நிலையில் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்குது. இங்கே குளத்து நீர்நிலையில் சரி செய்யப்படணும். ஆ சரி சார். தூர்வாரணும். அதாவது அதிமுக வந்து 35 வருஷம் இந்த தொகுதி ஆண்டுருக்குது. ஆனால் எந்த வளர்ச்சி திட்டமும் கிடையாது. ஒரு வாய்க்கா கிடையாது, ஒரு தூர் வரது கிடையாது, ஒரு கம்மா ஒழுக்கமாக கிடையாது. விவசாயம் கஷ்டம்தான் படுறாங்க. ஆனால் இங்கே வந்து ஓட்டுக்கு முன்னாடி காசை கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க. இது உண்மை நடக்குது. ஆனால் திமுக வந்தாத்தே மக்கள் காப்பாற்றப்படுவாங்க. இல்லைன்னா நாசம் மாத்தம் போனாரு. மாற்றம் வரணும். பசு வசதி வந்து அந்த டயத்துக்கு வண்டி வர்றதில்லை. வண்டி வர்றது போகிறதும் கிடையாது. நாம் காத்துக்கிட்டு கிடக்க வேண்டியது இருக்குது. அதே சமயத்தில் வந்து தண்ணி வசதி அந்த டயத்துக்கும் தண்ணியும் கிடைக்கிறதும் இல்லை. அதுதான் கணக்கு. விவசாயத்தில் ஒரு 2 கிலோ பூ கொண்டு வந்தால் கூட லக்கேஜ் வாங்கினாங்க. தமிழகத்தில் வந்து அதை வேண்டாம். விவசாயிக்கு ஒரு ஒரு லக்கேஜ் ஒரு காய்கறி ஏற்றுறது ஒரு பூ ஏற்றுறது இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்களா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணீர் பிரச்சனை இந்த ஏரியாவில் முடிச்சிருக்கு. தண்ணீர் பிரச்சனை இந்த கம்மாலாம் எவ்வளோ மழை பெஞ்சு இந்த கம்மா நம்புறதுக்கு யாருமே வழி செய்யாமட்டாங்க. தண்ணி இங்கே வர வேறு தண்ணிகள் வரவே இல்லை. தண்ணி பிரச்சனை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுக்கு வந்து 24 ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி எதாவது கொடுத்தா தொழில் நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில். இந்த முக்கியமான பிரச்சனை வந்து இங்கே போக்குவரத்து துறை இது இல்லை. ரெண்டாவது முக்கியமானது மக்களுக்கு இன்னும் அதிகமாக இங்கே எதுவுமே செய்யலை. பஸ் ஸ்டாண்டுகள்லாம் பார்த்தீங்களா எந்த பஸ் ஸ்டாண்டு வசதி எந்த எதுவுமே செய்யலை. மக்கள் பிரச்சனைனா இப்போ இப்போ தான் ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாள் ரோடு சகலம் பண்ணிகிட்ருக்காங்க. பட்டு முன்னாடி இலக்க இதெல்லாம் கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்டு எடுத்துக்கிறது 1 வருஷம் 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் ஒரு இதுவுமே பண்ணாமல் அப்படியே போட்டிருக்காங்க. ஆனால் இடிக்கும்போது இப்போ பண்ண போகிற அப்போ நம்ம சொல்லி தான் அடித்தாங்க. பட் இதுவரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. எங்களுக்கு சமயம் இந்த சாலை ஒருத்தர் வியாபாரம்லாம் வருஷமெல்லாம் பார்க்குறோம். ஒரு காரடு இல்லை, ஒரு ஆதரவு இல்லை. எங்களுக்குன்னு ஒரு அனுமதி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. முக்கியமான பிரச்சனை அணைப்பட்டி வையத்துலேருந்து தண்ணி இங்கிட்ட வந்துச்சுன்னா பாசான நிலங்கள் நிறையா வறட்சியான நிலங்கள் இருக்குது. அதெல்லாம் பயன்பெறும். நல்லா விவசாயம் நடக்கும். நாடு செழிக்கும். விவசாயம் செழிக்கணும். தீக்கணும். இந்த இது வந்து முக்கியமான ஒரு மாதிரி நான் மட்டும் இல்லை நம்ம நிலக்கோட்டை தாலுகாவில் இருக்கிற மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. மக்கள் பிரச்சனை நிறையா இருக்குது. வேலைவாய்ப்பு இல்லை, ரோடு வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, எந்த ஒரு வசதியுமே இல்லை. மக்கள் இப்போ ஏடிஎம்கேலேருந்து என்ன செஞ்சுருக்காங்க ஒன்றுமே செய்யக்கூடாது. இன்னமேல் ஆட்சி மாறினா நல்லாயிருக்கும். முக்கியமான பிரச்சனை இந்த தண்ணி பிரச்சனை தான் பெரும் பிரச்சனைகளாக இருக்குது. இங்கே வந்து தண்ணி பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். முக்கியமான பிரச்சனை மக்கள் பிரச்சனைன்னு சொன்னால் தண்ணி பிரச்சனை அப்போருந்து இருக்குது. அது பொதுவான பிரச்சனை. இன்னும் அது தீர்க்கப்படவே இல்லை. ஸ்டாலின் வந்தாக்க ஓரளவுக்கு தீர்க்க வாய்ப்பு இருக்குன்னு நல்லாயிருக்கும். நிலக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான தொகுதியாக நிலக்கோட்டை இருக்குது. இந்த நிலக்கோட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம சென்று கேட்டபோது மக்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் திமுகவிற்கு ஆதரவாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதிமுகவிற்கு ஆதரவாகவும் ஒரு சில மக்கள் தங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த முறை ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும். நிலக்கோட்டையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்குது. மிக முக்கியமாக பூ மார்க்கெட்டெல்லாம் வந்து இன்னும் எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யணும். இந்த பூ மார்க்கெட்டை இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைலாம் வச்சுருக்கிறாங்க.
ஸோ வியாபாரிகள், தொழிலாளிகள், பாட்டாளி வர்க்க மக்கள் இவர்களுடைய ஆதரவெல்லாம் இந்த முறை திமுக அவருக்கு கொஞ்சம் அதிகமாக போகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு நமக்கு வந்து மக்கள் கருத்தை கேட்கும்போது வருது. ஸோ இந்த முறை திமுகவுடைய தாக்கம் அப்படிங்கிறது நிலக்கோட்டையில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆதன் தமிழின் 2021 தேர்தல் களம், நிலக்கோட்டை தொகுதியில் மக்களின் கருத்து கணிப்புகள், அந்த மக்களின் எண்ண ஓட்டங்கள், யார் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் உள்ளிட்ட பல கேள்விகளை ஆதன் தமிழின் திரு அருள்மொழிவர்மன் கேட்டு பெற்றிருக்கிறார். அந்த மக்களின் எண்ண ஓட்டங்கள் எல்லாமே திரு அருள்மொழிவர்மன் சொல்வது திமுக அங்கே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் தேன்மொழி அவர்கள், தேன்மொழி அவர்கள் மீது மக்களின் அதிருப்தி அதிகமாக இருப்பதால் இந்த முறை திமுக வெற்றி பெறும்னு அருள்மொழிவர்மன் சொல்கிறாரு. அந்த மக்களின் கருத்துக்களும் அப்படி இருப்பதாக தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் முழுமையாக அந்த தொகுதியை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏற்கனவே தங்கதுரை என்பவர் அமமுகவுக்கு போயிட்டார், அதனால தான் இடைத்தேர்தல் வந்தது. அப்போ வந்து தேன்மொழி அவர்கள் வெற்றி பெற்றாங்க. அமமுகவுக்கு போயிருந்தால் கூட அதிமுக அமமுகவின் செல்வாக்கு தான் அங்கே பெரிய அளவுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த முறை சவுந்தரபாண்டியனை பொறுத்தவரையில் சவுந்தரபாண்டியன் திமுகவின் வேட்பாளராக அங்கே நின்றவர். இந்த முறை மீண்டும் சவுந்தரபாண்டியனுக்கு அங்கே வந்து சீட் கொடுக்கப்பட்டாலும் அங்கே வந்து அதிமுக ரொம்ப வலுவாக தான் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. கருத்து கணிப்புகள் அதிமுகவுக்கு எதிராக இருந்தாலும் திமுகவை பொறுத்தவரையில் அங்கே இரண்டு முறை தோல்வி, தொடர்ச்சியாக இரண்டு முறை தோல்வி அடைந்ததனாலும் அதிமுக கொஞ்சம் வலுவாக இருப்பதாகவே தெரிகிறது. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.